அம்பானிங்கிற ஒருத்தன் அவனுடைய ஒரு வருட வருமானம் மட்டுமே தமிழ்நாடுடைய பட்ஜெட் அளவுக்கு இருக்குது. 1.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கிறார் ஒரு நபர், ஒரு நபர். ஆனால் ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுக்காக போடப்படுகின்ற பட்ஜெட்டும் 1.5 லட்சம் கோடி தான். இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை என்பது வலியுறுத்தப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும், கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிறது நிலை இருந்தாலும் கூட அதிகாரத்தை பெற வேண்டும், அரசியல் அதிகாரத்தை இந்த அடித்தட்டு மக்கள் பெறுகிற பொழுதுதான் இதற்கான அடிப்படை மாற்றம் பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தமிழ்நாடு அரசு ஏன் தலித் கிறித்தவ பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டவர்களுக்கு இந்த 2000 ஆண்டு காலமாக கொண்டு இருக்கப்பட்டிருக்கிற அந்த சமூக நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக சுதந்திர இந்தியா என்று வந்த பிறகு 1950 ஜனாதிபதி ஆணை 53 சொல்லப்பட்டதற்கு எதிராக உரிய சமூக நீதியை ஏன் கொண்டு வர இயலவில்லை? இங்க பட்டியலின சமூக மக்களினுடைய இடங்களில் இருந்து இந்த சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுகிறோம் என்று அப்புறப்படுத்துகிறார்களே, அந்த நிலை யாருது? இந்த ஊரை யார் உருவாக்குனது? இதையெல்லாம் யார் கேட்பது? என்னன்னால் இந்த சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகார வர்க்கத்தில் இல்லை என்றால் என்ன மன நடக்கிறது? 50 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் தடையிடுவதற்கு நீ யாரு? 2000 வருஷமா ஏமாத்தானதுக்கான நட்டையீடு குறைஞ்ச வச்சு இதையாவது நீ கொடுத்தாகணும். தனியார் மயத்துக்கு எதிராக நாம் சண்டையிட வேண்டிய காரணம் முதலாளிகளுக்கு எதிரான சண்டை மட்டுமல்ல, அதில் சமூக நீதி அடித்து நொறுக்கப்படுகிறது. அதற்காக நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. சாதியினுடைய பதிவுகளோட மக்கள் குடிக்கணக்கை எடுக்க வேண்டும். அந்த சாதிகளுடைய அளவீடுகளில் தான் இடஒதுக்கீடு பகிரப்பட வேண்டும். 100 விழுக்காடுகளையும் பகிரப்பட வேண்டும் என்பதை முதல் கோரிக்கையாக நான் பேசினேன். ரெண்டாவது, இந்திய அரசில் 15 விழுக்காடு தான் அப்படிங்கிறதையும் நாம் உடைக்கணும். மக்களுக்கான ஒரு நியாயமான ஆட்சியை, அரசாங்க அதிகார நடைமுறைகளை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை ஜனநாயக கோரிக்கையாக பார்க்க வேண்டும். அன்பான தோழர்களே, எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதை போல பட்டியலின சமூக தோழர்களுக்கான இடஒதுக்கீடு முழுமையாக நிரப்பப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. தோழர் திருமாவர்கள் சொல்லி சென்றதை போல துவக்க நிலை பணிகளில், பணியிடங்களில் மட்டுமே இது ஓரளவு கடைபிடிக்கப்படுகிறது. உயர் அதிகார நிலைகளில் இது முழுவதுமாக நிராகரிக்கப்படுகிறது. ஆக இதை மிக கவனமாக எடுத்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு உட்பட, சமூக நீதி பேசுகின்ற தமிழ்நாடு உட்பட அரசு அதிகார மட்டத்திலே இந்த மதவெறி கருத்தையிலே உள்வாங்கிய பல அதிகாரிகளை நாம் பார்க்கின்றோம். ஜாதிய வெறி அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம். சில நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையத்திலே அந்த சுவர் இடிந்து விழுந்து பட்டியலின மக்கள் படுகொலையான பொழுது அதற்கு போராட சென்றவர்கள் மீது காவல்துறை எப்படி நடந்து கொண்டது என்று பார்த்தோம். அதற்கு பின்னணியிலே சாதி உணர்வு இல்லாமல் வேறு என்ன உணர்வு இருந்திருக்க முடியும்? இப்படியாக அதிகார மட்டத்தில் நிலவக்கூடிய ஜாதி வெறி, மத வெறி என்பது கேள்வி எழுப்பப்படாத ஒன்றாக இருக்கிறது. அதை யார் கேள்வி எழுப்புவார்கள்? அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் படித்து செல்லுகின்ற நம் இளைஞர்கள் அந்த பதவிகளில் சென்று சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கேள்வி எழுப்ப முடியும். அப்பொழுதுதான் சமூக நீதி என்பது சாத்தியமாகும். இடஒதுக்கீடு என்பது ஏன் தேவைப்படுகிறது? இடஒதுக்கீடு என்பது ஒரு ஃபேன்சி ரெக்வெஸ்ட் அல்ல, டிமாண்ட் இல்லை. இந்த தேசம் மக்களுக்கானது, மக்கள் தான் தேசத்தை உருவாக்குகிறார்கள். அப்படின்னா குடியரசினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு அர்த்தமாக பார்த்தோம்னால் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, வளம், இந்த ரெண்டையுமே அனைத்து மக்களுக்கும் சமமாக பங்கிடுவது தான் அதனுடைய அர்த்தம். தேசத்தினுடைய வளத்தில் சமமாக பங்கு வேண்டும், வளர்ச்சியில் சமமாக நமக்கு தேவைப்படுகின்ற அளவிலே ஒதுக்கீடு வேண்டும். தேசத்தில் வளர்ற வளர்ச்சியிலும் நம்மளுக்கு பங்கு கிடையாது, வளத்திலும் பங்கு கிடையாது. நிலவளம், கனிம வளம், கடல் வளம் என்று எந்த வளத்திலும் பட்டியலின சமூக மக்கள் உள்ளிட்ட யாருக்கும் எந்த விதமான பங்கும் கிடையாது. இந்த தேசத்தினுடைய ஜிடிபி இவ்வளோ உயர்ந்துருச்சு, இவ்வளோ பணம் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம், இங்கே வெளிநாட்டினுடைய அந்த அந்நிய செலாவணி நம்மளுக்கு இவ்வளோ தூரம் சேர்ந்துருக்குன்னு இவங்க போடுற கூப்பாடில் நமக்கு எத்தனை பங்கு இருக்கிறது? எத்தனை பங்கு இருக்குது? அது யார் உழைச்சி, யாருடைய கல்வியிலே, அறிவிலே, செல்வத்திலே, உழைப்பிலே வளர்ந்த ஒன்றது? நிலம் எங்களுக்கு சொந்தம், உழைப்பு எங்களுடையது, இந்த நாடு எங்களுடையது. ஆனால் வளர்ச்சியிலும் வளத்திலும் நமக்கு பங்கு கிடையாது.
அப்படியே நம்ம நியாயமாக இருக்கின்றோம் என்றால் இதன் காரணம் இதிலே நமக்கு பங்கு கிடைக்காது. அப்ப இந்த பங்கீடை குறித்து கேள்வி வேண்டியிருக்கிறதுனால் முதல் ஆட்சி அதிகாரத்திற்குள் நமது மக்கள் உள்ளே நுழைந்தால் மட்டும்தான் இந்த கேள்வி எழுப்ப முடியும். அம்பானிங்கிற ஒருத்தன் அவனுடைய ஒரு வருட வருமானம் மட்டுமே தமிழ்நாடுடைய பட்ஜெட் அளவுக்கு இருக்குது. 1.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கிறார் ஒரு நபர், ஒரு நபர். ஆனால் ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுக்காக போடப்படுகின்ற பட்ஜெட்டும் 1.5 லட்சம் கோடி தான். இது நாடாது, இது நாடாது. 8 கோடி பேத்துக்கு 1.5 லட்சம் கோடி, ஒரு நபருக்கு 1.5 லட்சம் கோடி. இந்த பணம் யாரை நோக்கி தள்ளப்படுகிறது? இந்த நிலம் யாருக்கானதாக இருக்கிறது? இங்க பட்டியலின சமூக மக்களினுடைய இடங்களில் இருந்து இந்த சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுகிறோம் என்று அப்புறப்படுத்துகிறார்களே, அந்த நிலம் யாருது? இந்த ஊரை யார் உருவாக்குனது? இதையெல்லாம் யார் கேட்பது? என்னன்னால் இந்த சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகார வர்க்கத்தில் இல்லை என்றால் என்ன வேணா நடக்கிறது, என்ன வேணா நடக்கும். இதைத்தான் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அந்த வகையிலே மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை நாம் கோருவது என்பது ஜனநாயக அடிப்படையிலான ஒரு கோரிக்கை. 2000 வருஷமா ஏமாத்தானதுக்கான நட்டையீடு குறைஞ்ச வச்சு இதையாவது நீ கொடுத்தாகணும், இதையாவது கொடுத்தாகணும். ஆகவே இந்த இடஒதுக்கீட்டை நாம் தனியார் துறையை நோக்கி விரிவுபடுத்த வேண்டும். தோழர் புரட்சி முனைவர்கள் சொன்னதை போல தனியாரை நோக்கி கொண்டு வரணும். ஏனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கொண்டோம்னால் அது அரசு பணியாக அவங்க வைக்கல, அது தனியார் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். அவன் இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சுரண்டி கொண்டு அவர்களை பணியில் அமர்த்துகிறார்கள். வெறும் 6000 ரூபாய் 8000 ரூபாய் சம்பளத்துக்கும் ஊரக பகலிலே ஊரக பகுதிகளிலே 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த கார்பரேட் கம்பெனி, இந்த கார்பரேட் கம்பெனி. இப்படியாக எல்லாற்றையும் தனியார் மயப்படுத்துகின்ற இந்த போக்கையும் தடுத்து தனியார் மயத்துக்கு எதிராக நாம் சண்டையிட வேண்டிய காரணம் முதலாளிகளுக்கு எதிரான சண்டை மட்டுமல்ல, அதிலே சமூக நீதி அடித்து நொறுக்கப்படுகிறது. அதற்காக நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அவை இதை அனைத்தையும் இணைத்து தான் இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே ஒரு முதல் கட்ட போராட்டமாக எடுத்திருக்கக்கூடிய தோழர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மக்கள் அரசு கட்சி தோழர்களுக்கும் இங்கே இந்த கோரிக்கை வலுப்பெற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்ட வேண்டும், நமது வாழ்த்துக்களை பகிர வேண்டும். அந்த வகையிலே எனது உரையை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 25 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு முக்கியமான செய்தி. அந்த 25 விழுக்காடை இங்கே தமிழ்நாட்டு அளவில் அடையாளப்படுத்துகிற செய்தியாக மட்டுமாக இருக்கிறது. இருக்கிற செய்திகளில் நம்ம பார்க்க வேண்டிய இடம், 19 விழுக்காடு தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசில் இந்திய அரசு பணிகளில் 15 கூட்டல் 7.5. இந்த நிலையில் அதையும் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட வேண்டும். இன்னும் ஏறத்தாழ 30-40 ஆண்டு காலமாக நாங்களெல்லாம் ஒருங்கிணைந்து தமிழக தாழ்த்தப்பட்டோர் விடுதலை முன்னணி என்று ஒரு முன்னணி கட்டி அதில் முன்வைத்த கோரிக்கையிலேயே இன்னும் திரும்ப திரும்ப சொல்லுகிறபடியான நிலையில் எவ்வளவோ அவலமான நிலைகள் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேலாக இடஒதுக்கீட்டில் எங்கள் மக்களுக்கு இந்த அந்தளவு ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை ஆதிக்க சாதிகளிடம் அரசிடம் நாம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை மாற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை என்பது வலியுறுத்தப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும், கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிறது நிலை இருந்தாலும் கூட அதிகாரத்தை பெற வேண்டும், அரசியல் அதிகாரத்தை இந்த அடித்தட்டு மக்கள் பெறுகிற பொழுது தான் இதற்கான அடிப்படை மாற்றம் பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால் இந்த இவன் என்ன பண்ணுறான், 50 விழுக்காட்டுக்கு மேலே உச்சநீதிமன்றம் கட்டாயப்படுத்துது. அது என்ன 50 விழுக்காடு? 50 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடையிடுவதற்கு நீ யார்? இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சாதி மக்களும் பட்டியலிடப்பட்டு எந்தெந்த சாதியின மக்கள் எந்தெந்த விழுக்காட்டு அடிப்படையில் இருக்கிறார்களோ அதன்படியான ஒழுங்குமுறையில், அதன்படியான வகுப்பு பிரிவு முறையில் சாதிகளுக்கேற்ற இடஒதுக்கீடு மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற முறையில்
வகுப்புவாரித்துவம் என்கிற அடையாளத்தின் அடிப்படையில் மூணு விழுக்காடு பார்ப்பனர்கள் இருக்கிறாங்கன்னா மூணு விழுக்காடு தான் கொடுக்கணும். மற்ற ஒவ்வொரு சாதியினரும் எத்தனை எத்தனை விழுக்காடு இருக்கிறார்களோ அந்தந்த விழுக்காட்டு அடிப்படையில் தான் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நடைமுறையை மாற்றுகிற நடைமுறைப்படுத்துகிற அளவிற்கு நம்முடைய போராட்டம் உயர்ந்தாக வேண்டும். அந்த போராட்டத்தை வலுப்படுத்துகிற பொழுது தான் இந்திய அரசினுடைய ஆட்சி பணிகள்லையும் சரி, அலுவல் பணிகள்லையும் சரி, நீதித்துறையிலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த பல்வேறு உயர்கல்விகள்லையும் நீதித்துறையிலையும் இடஒதுக்கீடு கிடையாது, அங்கெல்லாம் நுழைய முடியாது. ஏற்கனவே நம்முடைய தோழர் திருமாவளவன் குறிப்பிட்டது போல எந்த நிலைகள்லையுமே நாம் எட்டி நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள முடியாத அளவில் ஒரு மிகப்பெரும் நெருக்கடி சூழலில் நாம் நம்முடைய கோரிக்கை முழுக்க முழுக்க எல்லாருக்கும் வகுப்பாரித்துவத்தினுடைய அடிப்படையில் மறு கணக்கீடு செய்தாக வேண்டும். சாதியினுடைய பதிவுகளோடு மக்கள் குடிக்கணக்கை எடுக்க வேண்டும். அந்த சாதிகளினுடைய அளவீடுகளில் தான் இடஒதுக்கீடு பகிரப்பட வேண்டும். 100 விழுக்காடுகளையும் பகிரப்பட வேண்டும் என்பதை முதல் கோரிக்கையாக நான் பேசினேன். ரெண்டாவது, இந்திய அரசில் 15 விழுக்காடு தான் அப்படிங்கிறதையும் நாம் உடைக்கணும். இந்த 25 விழுக்காடு என்பது இந்திய அளவிலையும் வந்தாகணும். பாட்டாளிகள் மக்கள் கட்சி மாநில அளவில் 10 விழுக்காடு வாங்கிறதுக்காக மிகப்பெரும் போராட்டத்தை நடத்துச்சு. அதுக்கு முன்பு 20 விழுக்காடு போராட்டம் நடந்தது. அந்த நேரத்தில் இந்திய அளவில் எங்களுக்கு 2 விழுக்காடு வேணும் என்பதை முன்னிறுத்தி செய்தார்கள் ஒழிய எந்த போராட்டமும் நடக்கலை. தோழர் குறிப்பிட்டது போல பிற்படுத்தப்பட்ட சாதியினர்கள் போராட்டங்களை நடத்துவதே இல்லை, தங்களுடைய உரிமை போராட்டங்களை முன்னெடுப்பதில்லை. அதனால் அந்த அடையாளத்தையும் நாம் பெற வேண்டும். சாதி ஒழிப்புக்கான திட்டங்களோடு நகரக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்கள் நகரவில்லை என்று சொன்னால் நம்முடைய அடிப்படை சமூக நீதியை நாம் பெற்றெடுக்க முடியாது. சாதி ஒழிப்பு திட்டம் என்பது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்று சொன்னால் கட்டாயம் தேர்தல் வழிபட்ட நிலையில் போகிற பொழுது நாம் மற்ற ஆதிக்க சாதிகளுக்கும் ஆதிக்க கட்சிகளுக்கும் அடிமைப்பட்ட நிலையிலிருந்து கோரிக்கைகள் மட்டும்தான் வைக்க முடியும். அதனால் புரட்சிகர நிலையில் ஒரு தமிழ் தேச விடுதலைக்கான அரசியலை தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் நிகழ்வோடு நாம் புரிந்து கொள்வதும் அதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதும் என்பதன் வழியாகத்தான் செய்ய வேண்டும். அப்படித்தான் செய்ய முடியும் என்பதை உறுதியோடு நினைக்கிற அதில் திட்டமிடுகிற செயல்பாட்டோடு நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த வகையில் இந்த இடஒதுக்கீட்டுக்கான வலியுறுத்தமும் சாதி ஒழிப்புக்கான திட்டமும் நம்முடைய தேவை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அரசுகள் எந்த அளவிற்கு மெத்தனமாக இருக்கின்றன என்பதற்கு பல்வேறு சான்றுகளை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 21 விழுக்காடு என்பது 2011 உள்ள கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை டேட்டா. 2011 பிறகு இருக்கக்கூடியதை கணக்கெடுத்தாலும் கணக்கு ஒன்று கூட்டி கழித்து வருமென்றால் அது பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான கணக்கீடு என்பது கையிலே இருக்கிறது. இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்குத்தான் சாதிவாரியாக கணக்கெடுப்பிலே முழுமையான தகவல்கள் இல்லை. எனவே இவர்களுக்கான கணக்கீட்டின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்து தர வேண்டிய பங்கை இதுவரை தருவதற்கு இந்த அரசுகள் முன்வரவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகமான பதிவாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 21 விழுக்காடு என்பது மேலும் சில தகவல்களையோடு 25 விழுக்காடாக சொல்லப்பட்டிருப்பது கூட பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவிய 1953 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல மதத்தின் அடிப்படையில் இங்கு பாகுபாடு காட்டக்கூடாது, மொழியின் அடிப்படையில் இங்கு பாகுபாடு காட்டக்கூடாது, நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்கிற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை நாதத்திற்கு அந்த சாரத்திற்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற அந்த சட்டம், வழிகாட்டப்பட்டிருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் புறந்தள்ளப்பட்டு கிடக்கிற அந்த மக்களை இணைத்து இன்றைக்கு நாம் முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கையாக இதை நான் பார்க்கிறேன்.
ஒரு சமூகம் மதத்தை கிறிஸ்தவ மதத்தை தழுவியதற்காகவே இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய கல்வி பொருளாதார சமூக பிரதிநிதித்துவத்திலே அவர்களுக்கு முழுமையான வாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்கிறது. எனவே இந்த கோரிக்கைகள் என்பது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருப்பதை சமீபத்திலே உச்சநீதிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையிலும் அந்தந்த மாநில அரசுகளுக்கு உட்பட்ட அந்த பட்டியலிடப்பட்ட அந்த சாதி பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகளின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய சமூக நீதி கோட்பாட்டை நிலைநாட்டிக் கொள்வதற்காக வழிகாட்டப்பட்டிருக்கிற அடிப்படையில் 10.5 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்திற்கு வழங்க முடியும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு ஏன் தலித் கிறிஸ்தவ பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டவர்களுக்கு இந்த 2000 ஆண்டு காலமாக கொண்டு இருக்கப்பட்டிருக்கிற அந்த சமூக நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக சுதந்திர இந்தியா என்று வந்த பிறகு 1950 ஜனாதிபதி ஆணை 10.53 சொல்லப்பட்டதற்கு எதிராக உரிய சமூக நீதியை ஏன் கொண்டு வர இயலவில்லை? இந்த பார்வை ஏன் அரசுக்கு வரவில்லை, அரசு அதிகாரத்திற்கு அதிகாரிகளுக்கு வரவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் என எல்லா கருத்தையும் எல்லாரும் பேசிட்டாங்க. நான் அதிலே திரும்ப திரும்ப பேச விரும்பாத காரணத்தினால் விட்டு போன ஒரு செய்தியை மட்டும் கோடிட்டு சொல்வதற்காக இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். எனவே இந்த குறிப்பாக ஒன்றை நான் நினைவூட்டி என்னுடைய கருத்தை முடிக்க விரும்புகிறேன். 3.5% இடஒதுக்கீடு என்பது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வழங்கப்பட்ட போது இஸ்லாமிய பெருங்குடி சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பெருமக்கள் எல்லாம் உடனடியாக அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை நேரிலே சந்தித்து எங்களுக்கு இது வேண்டாம்னு போய் சொன்னாங்க. அப்போ அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவரை கூப்பிட்டு பேராசிரியங்க வாயா நீங்க எவ்வளையா இருக்கீங்கன்னு கேட்டாரு. அப்போ அவர் சொன்னது தட்டு தடுமாறி எனக்கு 5 இருக்கும் 6 இருக்கும் சொன்னப்ப கடைசியா முடிச்சிடும் கடைசியா இல்லை இல்லை நீங்கள் எவ்வளோ இருக்கீங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தை கையில் கொடுத்தாரு. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னால் இப்போ மற்றவங்களுக்கு வாய்ப்பாக போயிருந்தாலும் அதை நான் சொல்ல விரும்பலை. அந்த புள்ளி விவரத்துக்கு அடிப்படையில் நீங்கள் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கியான்னு வச்சுக்கியான்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கணக்கை ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. பிறகு பிஷப்மார்கள் கத்தோலிக்க திருச்சபை சிஎஸ்ஐ லுத்தரன் திருச்சபை உள்ளிட்ட பல இங்கே இருக்கக்கூடிய சபைகள்லாம் போய் அந்த குருமார்கள்லாம் போய் கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொன்னாங்க. ஏயான்னு கேட்டாங்க. இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் தமிழ்நாடு முழுவதும் பிளாக் வாரியா எல்லாத்துலேயும் நிரம்பி இருக்கிறதுனால இதை அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பா இருக்கு. ஆனால் நாங்கள் பெரும்பான்மையாக 45 விழுக்காட்டிலிருந்து 70 விழுக்காடு 65 விழுக்காடு வரைக்கும் விருதுநகர் கன்னியாகுமரி நெல்லை வேலூர் தஞ்சை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடங்களில் நீங்கள் கொடுக்குற 3% 70% இருக்கக்கூடிய எங்களுக்கு 3% கொடுத்தா எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாய்ப்பு பறி போயிடும். எனவே அது வேண்டாம், இது நியாயமான கருத்தையா, நீங்கள் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். அப்பொழுது கலைஞர் கருணாநிதியை அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சிறப்பு சட்டத்தை உள்ஒதுக்கீடுக்கு கொடுத்தது மாதிரி இந்த சிறப்பு சட்டத்தையும் கொடுத்து எஸ்சி கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி பட்டியலில் அந்த மத்திய ஒன்றிய அரசு சேர்க்கிறதோ இல்லையோ பாராளுமன்றத்தில் நடைமுறைக்குள்ளோ நான் கொடுக்கிறேன்னு கொடுத்திருந்தாதான் சரியானதாக இருந்திருக்க முடியும். ஒருவர் மதத்தின் அடிப்படையில் புறக்கணிக்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சாசன சட்டம் என்பது மதச்சார்பின்மை சட்டம் என்று சொன்னால் இந்தியா மதச்சார்பின்மையோடு நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு இதை விட சாட்சியம் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. எனவே இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்கள் அனைத்தும் உன்னதமானவை, உயர்ந்த நோக்கங்கள் கொண்டவை. தமிழ்நாடு அரசு இந்த மாநில அளவிலே செய்ய வேண்டிய வகையிலே உடனடியாக செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை மட்டும் சொல்லி நேரமின்மை காரணத்தினால் முடிக்கிறேன். வணக்கம்.